மலேசியாவில் சிகாமட் வட்டாரத்தில் பூலோ காசாப்பில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் சிறப்புகளை நாம் இன்று காணப்போகிறோம். ஒரு ஆலயம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? பக்திக்குரிய இடமாக, மற்றவர்கள் மேல் பாசம் காட்டும் இடமாக, மனிதநேயம் தலைத்தோங்கும் இடமாக, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் இடமாகவும் இருக்க வேண்டும். இது அத்தனையும் இந்த ஆலயத்தில் நாம் பார்த்தோம். முதியவர்களில் இருந்து இளைஞர்கள் வரை ஒற்றுமையாக இருந்து ஆலயம் என்பது அன்பு செலுத்தும் இடம் என்பதை கண்கூடாக பார்த்தோம். இதற்கெல்லாம் காரணம் ஆலய தலைவர் திரு ரமேஷ் அவர்களையே சேரும். மாரியம்மா மாரியம்மா எங்க முத்து மாறி காளி திரி சூலி அணை சமயபுர மாறி நீலி வாயங்கரியே வேதமுத்து மாறி எந்த காலத்துக்கும் நீயே துணை செல்வி அலங்காரி ரெண்டு அடி எடுத்து இருவினையை நீக்கவா மூணு அடி எடுத்து மும்மலங்கள் போக்கவா நாலு அடி எடுத்து நல்ல வர காக்கவா அஞ்சு அடி எடுத்து பஞ்சமெல்லாம் கண்ணியப்பன். நான் ஆசிரியர் தொழில் புரிந்து வந்தேன். இப்பொழுது ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கின்றேன். இந்த ஆலயத்திற்கும் எனக்கும் நீண்ட கால தொடர்பு. இந்த ஆலயம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை இந்த ஆலயத்தில் நெருங்கிய தொடர்போடு இருந்து வருகின்றேன். 1963 இந்த பதிவு செய்யப்பட்டது. 1972 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்காக உழைத்தவர்கள், ஆலயத்தை உருவாக்கியவர்கள் திரு ஐஜி சாமியன் என்பவரும், கோவிந்தசாமி அவர்கள், சுப்பையா, நாராயணசாமி, சுப்பிரமணியம், அழகிரிசாமி என்பவர்கள் முன்னின்று இதை இந்த வழி நடத்தினார்கள். நானெல்லாம் சிறுவயதனாக இருந்தபொழுது அவர்களுக்கு பின்னால் நின்று செய்து வந்தேன். 1972 பிறகு படிப்படியாக இந்த ஆலயம் முன்னேறி வந்தது. சில திருத்தங்கள் ஏற்பட்டு வந்தது. திரு மூர்த்தி அவர்கள் அவர்களுடைய தலைவராக இருந்த காலத்தில் இந்த மண்டபம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். மூர்த்திக்கு பிறகு இந்த முழு வளர்ச்சி பெற்ற ஆலயமாக திகழ்வதற்கு மிக முக்கியமாக இந்த ஆலய தற்போதுள்ள ஆலய தலைவர் அவர்கள் குறுகிய காலத்தில் தன்னுடைய சேவையை அதிகப்படியாகவே தன்னுடைய செயலுக்கு அதிகப்படியாகவே செய்துள்ளார்கள். மாரியம்மா மாரியம்மா எங்க முத்து மாறி காளி திரி சூலி அணை சமயபுரம் மாறி நீலி பயங்கரியே வேதமுத்து மாறி எந்த காலத்துக்கும் நீயே துணை செல்வி அலங்காரி. மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தும் இறைவன் எனக்கு இட்டபடி இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக பார்த்துக் கொள்வது என ஆலயத்தின் வார நாட்களில் பெண்கள் பூஜை செய்ய என ஒரு நாட்கள், அன்னைய தின கொண்டாட்டம், சந்தேக தின கொண்டாட்டம் என பல சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி ஆலயத்தின் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் அன்புடன் இருக்க வழி செய்கிறார் ஆலய தலைவர் திரு ரமேஷ் அவர்கள். என் பெயர் ராணி. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த இடத்துல தான் இருக்கிறேன். முந்தியெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாங்கள் வருவோம். ஆனால் இந்த மாதிரி அளவுக்கு மீறிய கூட்டமோ அதோ இல்லை. இப்போ தற்சமயத்தில் திரு ரமேஷ் அவர் தலைவராகின பிற்பாடு வியாழக்கிழமையில் நாங்கள் மகளிர் எல்லாம் வந்து அம்பாலாவோட துணியெல்லாம் துவச்சி போட்டு கோயிலை சுத்தப்படுத்தி திருவாச்சி விளக்கெல்லாம் கழுவி எல்லாம் நாங்கள் செய்வோம். வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஒரு உபயம் எடுத்துக்குவோம்.
இப்போ திரு ரமேஷ் தலைவராக வந்த பிறகுதான் பைரவருக்கும் நாங்கள் இங்கே வந்து செய்கிறோம். மாதம் ஒரு முறை அஷ்டமி, பைரவர் அஷ்டமிக்கு நாங்கள் பூஜை செய்வோம். எல்லோரும் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ஒரு சகோதர சகோதரி மாதிரி எல்லாம் பழகிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ரொம்ப ஒரு எந்த ஒரு துக்கமும் எங்களுக்கு இல்லை, எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். என்றென்றும் மிஸ்டர் ரமேஷ் நிடோலி நல்ல விதமாக இருக்கணும். ஆலய செயலாளர், மக்கள் ஓசை நாளிதழ் நிருபர் ஆர் கௌதமன் பன்னீர் இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதை கேட்போமா? வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. என் பேர் கௌதம் பன்னீர்செல்வம். இந்த ஆலயத்தில் செயலாளராக சேவையாற்றி வருகிறோம். ஜொஹூர் மாநிலத்தில் இருக்கின்ற அதிகமான ஆலயங்களில் இரண்டாவது தாய் கோவிலான இந்த செகமட் மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு இன்று வந்து அதிகமான மக்கள் வந்திருந்து நிறைய சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் அதிகமாக இங்கே வந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் 60 ஆண்டு கால ஆலயம். இந்த ஆலயம் இப்பொழுது போன கடந்த ஆண்டு 2015 சீரமைப்பு பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா கண்டது. கும்பாபிஷேக விழா கண்ட பிறகு புது தலைமைத்துவம் இங்கே புதிதாக தலைமையேற்க வந்திருந்தார்கள். அதில் பழைய தலைமைத்துவத்திற்கு பிறகு திரு ரமேஷ் அவர்களின் தலைமைத்துவத்தில் பொறுப்பேற்றிருக்கின்ற செயற்குழுவினர் மிகவும் நல்ல முறையில் சேவையாற்றி வருவதுடன் ஆலயத்தில் பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் ஆன்மீக முறைப்படி, உண்மையான இந்து மத ஆன்மீக முறைப்படி செயல்பட்டு வருகின்றது. ஆன்மீக முறையில் மட்டும் செயல்படாமல் இந்த ஆலயத்தில் மக்களுக்கு சேவையான நிகழ்வுகளும் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் ஆலய தலைவர் திரு ரமேஷ் அவர்களின் மூலமாகத்தான் இதெல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வழிபாடு மட்டும் செய்யாமல் பிள்ளைகளுக்காக, அதாவது கல்வி நிதி கல்விக்காக நிறைய உதவிகள் செய்யப்படுகின்றது. ஏழையே எடுத்த அதிக சிறப்பு தேர்ச்சி பெற்ற தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக அதிக நிதி உதவிகள் செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு வந்து மடிக்கணினிகள் லேப்டாப் வழங்குகின்றோம். பண உதவிகளும் நிறையாக செய்யப்படுகின்றது. நோய்வாய்ப்பட்டிருந்த நான் சமீபத்தில் தான் ஒரு புற்றுநோய் கண்ட ஒரு நோயாளி அவர்களுக்கு அதிகமான நிதி உதவிகள்லாம் இங்கே நாங்கள் செய்து கொண்டு வந்துகின்றிருக்கின்றோம். ஆலயம் மிக சிறப்பாக இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. கரிமலை அரசி சாம்பவி மன முருக பொங்கலடு பூசையடி, அன்னையின் வடிவில் உன்னை கண்டு உன் மடித்தலத்தில் கண்ணுறங்க ஆசையடி. சங்கரிமலை அரசி சாம்பவி மன முருக பொங்கலடு பூசையடி. இந்த அம்மா வந்து நான் 70 இருந்து எனக்கு இந்த அம்மாவை தெரியும். ஆனா இந்த அம்மா வந்துட்டு என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி உள்ள அம்மா. அம்மா கிட்ட போய் எதுவும் நம்ம சொல்லிட்டு போனோம்னா அது கடைசி வரைக்கும் நிறைவேறும். எங்கள் குருக்கள் ஐயாவும் இதே கோயிலில் தான் இத்தனை வருஷமாகவும் அவரும் இருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா வந்து எங்களுக்கு ரொம்ப வழிகாட்டுறாங்க. வழிகாட்டியும் ஆனால் அதுக்குள்ள பயன் வந்து நாங்கள் அடையவே இல்லை. இப்போ எங்கள் ரமேஷ் வந்த பிற்பாடு தான் இந்த கோயிலுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி அது வழிமுறையெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு வராங்க. இவர் வந்த பிற்பாடு தான் எங்களுக்கு மகளிர் இதெல்லாம் நடக்கிறோம். ரொம்பவும் நல்லா இருக்குது எங்களுக்கு. சீர் எல்லாம் அவங்க செய்கிறாங்க, சாரி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு உள்ளதே இதே மாதசடி இப்போ செஞ்சது வந்து இந்த கோயிலில் அவ்வளோ பெருசாக செஞ்சாங்க, எங்களுக்கு அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீண்ட காலம் நல்ல மாதிரி வாழணும். எனக்கு அந்த தாய் தான், இந்த தாய்கிட்ட யார் என்ன அது வேண்டிக்கிட்டு போனாலும் அது கண்டிப்பா நடக்கும். மாயே மக மாயே மணி மந்திர தேகரியே, எங்க ஆயே உமையானவளே ஆஸ்தான மாறி முட்டே. மாயே மக மாயே மணி மந்திர தேகரியே, எங்க ஆயே உமையானவளே ஆஸ்தான மாறி முட்டே. ஆலயத்தில் அம்பாள் மீது முழு நம்பிக்கை வைத்து இறைவனிடத்தில் பக்தி வை, உனக்கு வேண்டியதை அந்த தாய் தருவாள் என தன் குடும்பத்துடன் வந்து இந்த ஆலய நிகழ்வில் பங்கெடுத்து மலர் மாலைகளால் மகா மாரியம்மனை எப்பொழுதும் அழகுபடுத்தி வரும் திரு ராமு அவர்களும் அவர் குடும்பத்தினரும் இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதை கேட்போம். வணக்கையா. இந்த ஆலயத்தில் நான் வந்ததுமே உங்களை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த அம்மாவுக்கு மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் மாலைகள்
தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்த வரலாறு என்ன? என் பேர் ராமு. நான் வந்து பிஸ்னஸ் செய்கிறேன். இந்த வேலைக்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு இந்த விளக்கெல்லாம் வைக்குவேன். அம்மா வந்து எனக்கு ரொம்ப சக்தி கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாலைகள் கொடுக்கறதுக்கு அந்த மனசில் அந்த அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு வந்திருக்கணும், இல்லை அந்த தெய்வத்தின் மேலே அதீதமான ஒரு பக்தி இருக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையுமே போகிறோம், சாமி கும்பிட்றோம், வர்றோம். இருந்தாலும் இப்படி ஒரு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த மாதிரி எனக்கு முந்தியும்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். வேலைக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி விளக்கு சொன்னாங்க, என்னைய இந்த மாதிரி விளக்கு வச்சா இந்த மாதிரி உனக்கு கஷ்டம் கஷ்டம் ஒன்று இருக்காரு, இந்த மாதிரி எந்த கோயில் விளக்கு வச்சா பிரச்சனை இல்லை. அவன் நான் வந்துட்டு இந்த அம்மா கோயில் வந்துட்டு நான் விளக்கு வைக்கிறேன். வேலைக்கிழமை சனிக்கிழமை ஒரு வேலைக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக விளக்கு வைக்குவேன் நான் இந்த மாதிரி. அப்போ எனக்கு ரொம்ப சக்தி கொடுத்துருக்காங்க அம்மா. நான் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்குது எனக்கு. எனக்கு இந்த ஆலயத்திற்கு வந்ததும் இந்த விளக்கேற்றியதும் உங்கள் வாழ்வும் விளக்கேற்றியது போல ஒளிந்திருக்கிறது இல்லையா? மலேசியாவில் உள்ள சிகாமாட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் முதல் முறையாக தீமிதி திருவிழா. வாடி நின்ற மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சிகாமாட் வட்டாரத்தில் குலோ காசப்பில் அருள் பாலித்து வரும் சிறு மகா மாரியம்மன் ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. நாள் 3/8/2016 அன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. அக்கினி சட்டி எடுத்தல், கரகம் பாலித்தல் என மிக விமர்சையாக நடைபெறுகிறது தீமிதி திருவிழா. நம் தாய்க்கு எடுக்கும் இந்த தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஆலய நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளும். வணக்கம்மா. இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு நிகழ்ந்ததை சொல்லுங்களேன். ஏ வணக்கம். என் பேர் உமா தேவி. நான் வந்து கொஞ்சம் சில வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு. அம்மன் வந்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கேன். ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, கஷ்ட காலத்தில் மனக்குறைய தீக்கு மகா மாரியம்மன் எனக்கு ரியல் அம்மா தான். அப்புறம் வேறு நம்ம பிஸ்னஸ் எங்கள் வீட்டுக்கார் பிஸ்னஸ் எல்லாம் எது இருந்தாலும் அம்மாவை தான் முன்னே வச்சு செய்வோம். முந்தி வந்து கொஞ்சம் இதை அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இல்லை. ஆனால் எப்போ அந்த ரமேஷ் ஐயா வந்தாரோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பார்க்கறது கோயில் வந்து ஒரு சொல்ல முடியாத அளவில் சந்தோஷமா இருக்கு. சிறு சிறு பூஜையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்து செய்வார். முக்கியமாக அந்த கால பைரவர் ஐயா பூஜை எல்லாம் ஒரு குறை இல்லாமல் ஒரு இந்தியாவில் எப்படி இது செலிப்ரேஷன் நடக்கும் அப்படி ஒரு ரொம்ப ஒரு குதூகலமாக இருக்கும்னு சொல்லலாம். அன்னாடிக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். காலை வச்சாவே மன ரொம்ப நிம்மதியாக இருக்கும். கோட்டை மாறியோ கோணி அம்மனோ தொண்டருக்கு தோள் கொடுக்கும் தண்டு மாறியோ ஆதி மாறியோ அர்த்தனாரியோ மலேய சீன தமிழர் வணங்கும் மகா மாறியோ எந்த பேரை சொல்லி அழைத்த போதும் நீ வந்து நின்று நிந்தை களைய வேண்டும். ஆலய தலைவரும் மனித நேயர் திரு கே ரமேஷ் அவர்கள் ஆலயத்தை பற்றி சொல்வதை நாம் இப்பொழுது கேட்போம். என் பெயர் ரமேஷ். பக்கத்தில் என் மனைவி சபினா, இந்த மவ யமுனா. நான் இந்த ஆலயத்தில் தலைவராக இருக்கிறேன். நான் தலைவராக இருக்கும் இந்த காலத்தில் என்னுடன் இந்த ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு நிறைய சேவை செஞ்சிட்ருக்காங்க. மகளிர், அந்த மகளிருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களாம் வயதானவர் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து அவங்க இன்னும் நல்ல சிறப்பாக வேலை செய்கிறாங்க. நான் தலைவராக இருக்கிற காலத்தில் என்னால் முடிந்த நல்ல காரியத்தை எல்லாத்துக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வந்தேன். இன்றைக்கி எப்படி நான் இந்த அளவுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியாது, சரிங்களா? இதெல்லாம் கடவுளாக எனக்கு கொடுத்த வரம். அதனால் என்னால் முடிந்த உதவியை நான் என்னால் முடிந்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் என்னால் உதவி செய்ய முடியுமோ நான் அவங்களுக்குலாம் செய்யணும். இந்த ஆலயத்தின் அம்பாள் வந்து ஒரு சிறப்பான அம்பாள். இவங்களுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. இதை வந்து எல்லோரும் நம்பணும். நம்பி இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் வந்து இந்த நம்ம வந்து முன்கூட்டியே அதை வந்து பிளான் பண்ணுறதில்ல, சரிங்களா? இன்றைக்கி மக்கள் டிவி வரீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து எடுக்க போட்டு இதெல்லாம் செய்யலை. அதே தானாக நடக்கு. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு கடந்த ஆண்டு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது ஒரு பெரிய லெவலில் நடந்தது. நினைக்கிறேன் மலேசியா லெவல் ஒரு 5வது 6வது இடத்த அளவுக்கு பெரிய லெவலில் இந்த ஆலயத்தில் நடந்தது. அந்தமாரி இந்த ஆலயத்தில் அதான் மக்கள் வந்து பக்தர்கள் இந்த ஆலயத்தை நம்பி இந்த அம்பாளை நம்பி யார் யாரெல்லாம் வந்து அவங்க வந்து முறைப்படி சாமி கும்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அம்பாள் வந்து அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க.
சரிங்களா. இன்றைக்கி வந்து இந்த அம்பாள் வந்து இன்றைக்கி நம்ப இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம், ஆனால் இந்த அம்பாள் இந்த ஆலயம் வந்து தொடர்ந்து இருக்கும். அதனால் இந்த ஆலயம் வந்து எப்போதும் சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லோரும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அவங்களால் முடிஞ்ச சேவையை செய்யணும், அவங்களால் முடிஞ்ச உதவிகள் எப்போதும் வந்து அவங்க இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடணும். இருக்கிற குருக்களில் வந்து மதித்து அவங்களுக்கு எல்லாரும் வழிபட்டால் நம்ம நடக்கிற காரியம் எல்லாமே கைகூடும். நீண்ட நெடுங்காலம் ஆலயத்தில் அர்ச்சகராகவும் ஆலயத்தின் வழிகாட்டலாகவும் இருந்து நடத்தி செல்லும் சிவஸ்ரீ சாமிநாத குருக்கள் சொல்வதை நாம் இன்று கேட்போமா. திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த ஆலயத்தில் பிரதம குருக்களாக தொடர்ந்து இந்த ஆலயம் கட்டினதிலிருந்து இன்று வரை இருந்து வருகிறேன். என் பெயர் வந்து சுவாமிநாதன். நான் சிறு வயதிலே தமிழகத்திலிருந்து இந்த நாட்டிற்கு, மலேசியா நாட்டிற்கு வந்து இந்த சிகாமட் பட்டணத்திலே படித்து இந்த ஆலயத்து இந்த சிகாமட் பட்டணத்திலேயே படித்து திரும்ப தாயகத்திற்கு சென்று திருமணமாகி இந்த ஆலயத்துக்கு வந்து தொடர்ந்து 40 வருஷமாக ஆலய அர்ச்சகராகவும் இருந்து வருகிறேன். இந்த ஆலயத்தில் வந்து பல தலைவர்களை வந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய தலைமைத்துவத்தில் வந்து என்னால் முடிந்த வளர்ச்சி முடிந்த ஆதரவுகளும் என்னால் முடிந்த வளர்ச்சியும் அந்த நிர்வாகத்துக்கு உண்டு உகந்து சிறப்பு செய்திருக்கிறேன். அங்கம் நிறைந்தவளே, ஜோதி வடிவாகி எங்கும் ஒளிர்பவளே, ஆதி சிவனாரின் அங்கம் நிறைந்தவளே, ஜோதி வடிவாகி எங்கும் ஒளிர்பவளே, புத்துக்காரி பூக்காரி பூனாக கொடக்காரி சித்துக்காரி சிவகாமி திரிலோக. இந்த ஆலயத்தினுடைய சீரமைப்பு பணி கிட்டத்தட்ட 25 லட்சம் வெள்ளியில் சீரமைப்பு செய்யப்பட்டது. அதன் பிறகு 10 லட்சம் வெள்ளியில் கும்பாபிஷேக விழா செய்யப்பட்டது. இதற்கெல்லாம் திரு ரமேஷ் அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு இன்னும் அதிகமான சிறப்புகள் இங்கே ஆலயத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே ஆலயத்தில் அதிகமான பக்தர்கள் நிறைய வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆன்மீக முறைப்படி அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. வாராந்திர பூஜைகள், மாதம் பைரவருக்கான விழாக்களில் அஷ்டமி நவமி அதில் பைரவர் விழாக்கள் எல்லாம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. திருவிழா அண்மையில் திருவிழா கடந்த ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாண்டு அடுத்த மாதம் வரவிருக்கின்ற திருவிழாவில் முதல் முறையாக இந்த ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெறப் போகின்றது. ஜொஹூர் மாநிலத்திலேயே இது இரண்டாவது தாய்கோவில். இந்த ஆலயம் ஜொஹூர் மாநிலத்தை இரண்டாவது தாய்கோவிலாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இதனுடைய தலைமைத்துவம் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதால் நிறைய நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு ரமேஷ் அவர்களுடன் திரு ராமு தொழிலதிபர் ராமு அவர்களும் அதிகமான உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வாராந்திரம் இந்த ஆலயத்திற்கு தேவையான மலர்கள் மற்ற விசேஷங்கள் எல்லாத்திற்கும் அவரும் நிறைய உதவிகள் செய்து கொண்டார்கள். ஆக இரண்டு தொழிலதிபர்கள் மூலம் ரமேஷ் திரு ராமு அவர்கள் மூலமாகவும் இந்த ஆலயம் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களோடு நாங்களும் தோள் கொடுத்து அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அம்பாளுக்கு பணி செய்வதே என் கடமை என வாழும் பிரம்மஸ்ரீ ஏ.ஏ.ஜே. காளிதாசன் சர்மா அவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி சொல்வதை பார்ப்போமா. நம்ம பார்வதி பதையே நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தான் வாழ்க என்று இறைவனை வேண்டி பிரார்த்தித்து இந்த கும்பாபிஷேக சிறப்பை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல இந்த அம்பிகையின் மகா கும்பாபிஷேக விழா வந்து மிக கோலாகலமாக சிவாச்சாரியார்கள் பல நாட்டிலிருந்து வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்தார்கள். அதுக்கு முக்கிய காரணம் இப்போ இருக்க தலைவர் வந்து இந்த வந்து திருப்பணி தலைவராக இருந்தார் திரு ரமேஷ் சபீனா தம்பதிகள்.
கிருஷ்ணன் சுப்புலட்சுமி தம்பதிகள் தலைவர்களான திரு சபீனா ரமேஷ் அவர்கள் வந்து இந்த ஆலய திருப்பணி பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருந்தார். அவர் தலைமையிலே தான் இந்த ஆலய திருப்பணி கும்பாபிஷேக விழா நடந்தது. சிவாச்சாரியார் இலங்கையிலிருந்தும் கனடா அமெரிக்கா நாடுகள் போலிருந்து வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்தார்கள். அதாவது இந்த கும்பாபிஷேகம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதாவது எல்லா இந்த உலகத்தில் வந்து நிறையா செல்வந்தர்கள் இருக்கார்கள், செல்வந்தர்கள்னா பணக்காரங்க, நிறையா பணக்காரங்க இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த திருப்பணி செஞ்சு வைக்கிற வாய்ப்பை வந்து இறைவன் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்குற வாய்ப்பை வந்து சில பேர் சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் திரு ரமேஷ் அவர்கள் வந்து இந்த திருப்பணியை எடுத்து சிறப்பாக முறையாக சிவாச்சாரியார் ஆலோசனை எல்லாம் கேட்டு எது முறையோ அதுபடி இந்த கும்பாபிஷேகத்தை பிரதித்தித்து இன்றைக்கி தலைவராக வந்து ஆகம ரீதியாகவும் வேத சிவ ஆகம கிரியா வழியாகவும் இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தை பார்க்குறப்போ எல்லோரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த ஒற்றுமைக்கு வந்து ஒரே காரணம் நான் பார்த்த வரைக்கும் உங்களுடைய அன்பு தான் நினைக்கிறேன். உங்களுடைய அன்பை இங்கே நிறைய பேர் பெற்றிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு உங்களுக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பவர்கள் யார் யார்? இப்பொழுது பெரும் உதவியாக இருப்பவர் திரு ராமு தொழிலதிபர். அவர் வந்து வாரம் 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 இல்லை, எந்த மாலையாக கோயிலுக்கு மாலை தேவைப்பட்டாலும் அவர் அந்த மாலை செலவு பூரா அவரே எடுத்துக்குவார். நம்ம யார் வாங்கி கொடுத்தல, நானே வாங்கி கொடுத்துறேன்ட்டு பெரிய செய்கிறாரு. அவரால் முடிஞ்ச உதவியை இன்னொன்று, அவரை நான் என்ன ஒரு பாராட்டுன்னா, இந்த ஆலயத்திலேயே வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து விடாமல் ஒருத்தர் வந்து இந்த நவகிரகத்தை வந்து விளக்கு போகிறாருன்னா அது அவர் மட்டும்தான். இதில் வந்து நான் கூட அப்படி செய்கிறதில்ல, ஒரு 4-5 வருஷமாக நான் வந்து இப்போ தான் இந்த ஆலயத்துக்கே வரேன் சரிங்களா. அவர் வந்து 4-5 வருஷம் முன்னுக்கே இந்த ஆலயத்துக்கு வந்து நல்ல சிறப்பாக அவர் வந்து வழிபட்டுருக்காரு. அதனால் அவர் மேலும் மேலும் நல்லா உயர்ந்துகிட்டு தான் இருக்கார். அவர் வந்து ஒரு பெருமாள் பக்தர், இருந்தாலும் இந்த அம்மனை வந்து எப்போதும் இந்த அம்மனை வந்து கும்பிட்டுருக்காரு. அதேமாதிரி திரு பாலன், இந்த பாலன் வந்து இந்த இந்த ஆலயத்தில் எந்த ஒரு எலக்ட்ரிக் பிரச்சனை தண்ணி பிரச்சனையாக இருந்தாலும் பைப்பு அவரும் வந்து அவரோட உழைப்பை போட்டு அவர் எந்த ஒரு பணமும் வாங்க மாட்டார். அவர் காசையே போட்டு எந்தெந்த லைட்டு பிரச்சனையாக பைப் பிரச்சனையாக எதாக இருந்தாலும் அவர் சொந்த செலவுலேயே அவர் இந்த ஆலயத்தில் முடிச்சிட. அதன் பிறகு இந்த மகளிர், இந்த மகளிர் வந்து பெரும் இந்த ஆலயத்துக்கு வந்து கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க வீட்டிலாம் விட்டு காலையிலேயே வந்துடுவாங்க 10 மணிக்கு, சாயங்காலம் ஒரு 4-5 ஆயிரம். திருப்பி பார்த்திங்களா, இப்போ பாருங்கள் இந்த கோயில் முடிஞ்சோடனே திருப்பி இதெல்லாம் சேர்ந்து சுத்தம் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்குலாம் நான் வந்து அவங்களோட வயசு சின்னவங்க சின்னவன், அதனால் இந்த வேலையில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் தலைவராக இருக்கிற காலத்தில் அவங்க எல்லாம் செய்கிறாங்க. அதே போல் திருப்போ நம்ம ரிப்போர்ட்டர் பண்ணியிருக்காரு, அவரும் இந்த ஆலயத்துக்காக அவரால் என்னென்ன அவரால் எழுத்து மூலியமாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவர் வந்து எழுதி நாளிதழிலையோ இல்லை ஆளுங்கள் மக்களுக்கு போய் சேர்றதோ எல்லாமே அவர் ஏற்பாடு பண்ணிடுறாரு. அதேமாரி திரு சண்முகம் இருக்கார், அதேமாதிரி நிறைய பேர் இந்த ஆலயத்தில் வந்து இப்போ பொடி நடத்திட்டிங்களா, அவங்களும் அவங்களால முடிந்த உதவியை வந்து இந்த கோயில் குருக்கள் வந்து அவர் என்ன அவர் பாராட்டுன்னா, இந்த ஆலயம் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் அவர் தான் குருக்களாக இருக்கார் சரிங்களா. ஒரு பெரிய விஷயம், ஏன்னா எல்லா ஆலயத்துலேயும் தலைவருக்கு வந்தால் இந்த தலைவருக்கு அந்த இடத்துல ஒத்து போனார். அவர் எல்லா தலைவர்களோடு ஒத்து போய் இது வரைக்கும் பேர் போட்டுட்டு வராரு. அவர் இன்னும் 70 வயசு நெருங்க போகிறாரு. இருந்தாலும் இன்னும் இந்த ஆலயத்தில் வந்து அவரால் முடிந்த அளவுக்கு சேவை செய்யணும். அவர்கிட்ட எனக்கு பிடித்த ஒரு பெரிய என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் ஏற்று பேச மாட்டார். சரி இது தவறாக, சரி நான் அது மாதிரி மாற்றிக்கிறேன் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவர் வந்து இந்த விஷயத்தில் அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் வயசில் கொடுத்தவர், ஆனால் யார் சொன்னாலும் அது தவறாக பட்டுச்சுன்னா மற்றவங்களுக்கு அவர் வந்து அதை திருத்தி நடந்துக்கிறாரு சரிங்களா. அதே வேளையில் எல்லாருக்கும் நன்றி. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஆலயத்தில் என்னை பற்றி எல்லோரும் சொன்னாங்க, நான் அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆலயத்துக்கு வந்து வர்றவங்க வந்து எனக்காக வரக்கூடாது யாரும் சரிங்களா. அவங்க வந்து அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்றது தான் வரணும். ஏன்னா அம்பாள் வந்து இந்த ஆலயம் வந்து எனக்கு சொந்தம் இல்லை, அதேமாதிரி யாருக்கும் சொந்தம் இல்லை. இந்த ஆலயம் எந்த ஆலயமே, இந்த ஆலயம் இன்றைக்கி நான் தலைவராக இருக்கேன், நாளைக்கு வந்து வேறாலும் வரலாம் சரிங்களா. அந்த இந்த ஆலயம் வந்து எப்போதும் சீரும் சிறப்பாக வரணும். என்னோடய இப்போ ஒரே லட்சியம் தான், நான் நாளைக்கு என்னால் இந்த கோயிலில் வந்து தலைவராக இருக்க முடியலனால இந்த கோயில் வந்து எப்போதும் சிறப்பாக இருக்கணும். அதனால தான் இந்த நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமிப்பு பணத்தை இந்த ஆலயத்து நிர்வாக இதை வங்கியில் வச்சிடணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். அதான் என்னோடய இப்போ பெரிய லட்சியம். மற்றபடி எனக்கு வேறு எந்த லட்சியமும் இல்லை. இப்போ இந்த ஆலயத்தில் கணக்கில் வந்து ஒரு பெரிய தொகையை நான் வச்சிடணும். ஏன்னா அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு நான் இருக்கோம், இங்கே இருக்கிறவங்க யார் இருப்போம் இல்லைன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆலயத்தில் கண்டிப்பாக சிறப்பாக கடந்த ஆண்டு நடந்த போல் இந்த ஆலயத்தில் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறணும். இதுதான் என்னோடய பெரிய லட்சியமே, வேறு எந்த லட்சியமே எனக்கு இல்லை. நன்றியா. அதாவது இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. அந்த மாதிரி எல்லோரும் அன்பால் சேர்ந்து அன்பால் இந்த ஆலயத்தை வந்து நிர்வகிக்கிறீங்க. நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற வார்த்தையின்படி
உங்களுடைய ஆலயமும் உங்களுடைய நல்ல ஒரு பொறுப்பும் இன்னும் மென்மேலும் உயர்ந்து இந்த மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். ஆலயத் தலைவர் திரு ரமேஷ் அவர்கள் சிகமட் இந்தியர் சமூக நலத் தலைவராகவும் மலேசிய இந்திய காங்கிரஸ் கிளை தலைவராகவும் இருந்து பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார். கல்வி கற்க முடியாமல் இருக்கும் மாணவ மாணவியருக்கு தன்னால் முடிந்த அளவில் படிப்புக்கு உதவுகிறார். இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை 1/5/2015 அன்று மிக பெரும் பொருட்செலவில் ஆலய திருப்பணி தலைவராக இருந்து மிக பிரம்மாண்டமான முறையில் கும்பாபிஷேகம் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். இந்த ஆலயத்தில் இவருடன் தோளோடு தோள் நின்று செயலாளர் ஆர். கௌதமன் பன்னீர், துணைத்தலைவர் செல்ல பெருமாள், பொருளாளர் பாலன், துணை செயலாளர் ராமுடு, ஆலய அர்ச்சகர் பட்டுக்கோட்டை சிங்காரம், குருக்கள் சர்மாஜி, முருகன் மற்றும் தொழிலதிபரும் ஆலய சேவையாளரான எஸ். ராம் அவர்கள் என எல்லோரும் ஒருமித்த குரலில் உங்கள் நல்ல படிக்கு நாங்கள் உங்களுடன் துணை இருக்கிறோம் என்று அவரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மனித நேயத்திற்கு ரமேஷ் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இந்த ஆலயத்தை அனைவரும் ஒன்று கூடி மிக சிறப்பாக வழிநடத்துகிறார்கள். அன்பே சிவம் என்பார்கள். அதுபோல் அன்பு ஒன்றை கொண்டு ஆலயத்தை மிக சிறப்பாக நடத்தி வரும் ஆலயத் தலைவர் கே. ரமேஷ் அவர்களும் அவர்தர் குடும்பத்தினரும் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். மலேசியாவில் உள்ள சிகமட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் முதல் முறையாக தீமிதி திருவிழா. வாடி நின்ற மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சிகமட் வட்டாரத்தில் குலோ காசாப்பில் அருள் பாலித்து வரும் சிறு மகா மாரியம்மன் ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. நாள் 3/8/2016 அன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. அக்கினி சட்டி எடுத்தல், கரகம் பாலித்தல் என மிக விமர்சையாக நடைபெறுகிறது தீமிதி திருவிழா. நம் தாய்க்கு எடுக்கும் இந்த தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஆலய நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளவும்.